الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகப் பற்றறுத்த 100 உத்தமர்கள் என்ற தலைப்பில் இன்றைக்கு 7வதாக அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்க்க இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பேசுகிற போது, மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சகோதரராக இருந்தாரோ அதை போல் எனக்கு அவர் சகோதரர் என்றார்கள். அவ்வளவு தில்மீதின் ஃபி மதரசத்தில் இஸ்லாம், இஸ்லாம் என்ற மதரசாவின் ஆரம்பமானவர் அலி ரலியல்லாஹு தஆலா தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிசாலத்தை பெறுவதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் காபத்துல்லாவிலே பிறந்த குழந்தை அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஆரம்பத்திலேயே எளிமை வறுமை இதன் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியில் வாழ்ந்தவர்கள். போர்க்களத்திற்கு அனைத்து போர்க்களத்திலும் பெருமானாரோடு கலந்து கொண்டவர்கள். சீரிப்பாயும் சிங்கமாக இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கும் இஸ்லாத்திற்கும் வலுவை சேர்த்தவர்கள். கண்ணியத்திற்குரிய அமீருல் முஃமினீன் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உதடு எப்பொழுதுமே தஸ்பீஹிலேயே நனைந்து கொண்டிருக்கும். அவர்களிடத்திலே கேட்கப்படுகிற எல்லா கேள்விகளுக்கும் அழகாக பதில் கொடுக்கும் ஆற்றலை பெற்ற அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2 திருகத்திற்கு சொந்தமான புருது தடித்தமான ஆடைகளை மட்டுமே அணிவார்கள். அப்படி அணிகிற போது அபூ மரியம் என்று சொல்லுகிற ஒருவர் வந்து கேட்கிறார், உங்களிடத்திலே ஒரு மசாலா கேட்க வேண்டும், என்ன தாராளமாக கேளுங்கள், ஏன் இந்த கஷ்டப்படுகிற தடிப்பமான ஆடையை நீங்கள் அணிகிறீர்கள், இதனால் நீங்கள் உட்காருவதற்கே சிரமமாக இருக்கிறதே என்று கேட்கிற போது அலி ரலியல்லாஹு தஆலா அதனுடைய ஒரு ஓரத்தை கண்ணிலே பிடித்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள், எனக்கு பிடித்தமானவர் இந்த ஆடையை அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார், எனவே இந்த ஆடை அணிவதை நான் மிகவும் நேசமாக கருதுகிறேன், யார் அந்த ஆடையை அன்பளிப்பு கொடுத்தார்கள் என்று கேட்க, ஹலீலி வ ஹபீபி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்றார்கள். உமர் ரலியல்லா என் அன்பு நேசர், உமர் ரலியல்லாஹு தஆலா கொடுத்தார்கள், அதனால் இதை நான் அணிவதை பெருமையாக கருதுகிறேன், உர்ரி கைரி துன்யா எனக்கு வேண்டாம், அதிலிருந்து நான் ஒதுங்கி வாழுகிறேன் என்று அலி ரலியல்லாஹு தஆலா சொன்ன வரலாறுகளை அன்புக்குரியவர்களே நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹு அக்பர். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்பொழுதுமே மெல்லிய ஆடையை அணிந்து வரலாறே இல்லை, ஏன் இப்படி சிரமமான ஆடைகளை பெரிய ஆடைகளை அணிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிற போது, தில்க தாருல் ஆஹிரா நஜாலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்லி வலா ஃபசாதா என்ற வசனத்தை ஓது காட்டுவார்கள். நாளை மறு உலகத்திலே நிம்மதியும் சந்தோஷமும் யாருக்கு இருக்கிறது தெரியுமா? இந்த உலகத்திலே யார் உலுவை பெருமையை நாடமாட்டார்களோ அவர்களுக்கு இருக்கிறது. அதனால் மெல்லிய ஆடையை அணிந்து பெருமையை காட்ட நான் விரும்பவில்லை என்று சொல்லுகிறார்கள் அலியுன் கரம் அல்லாஹ் வஜ் அன்னவர்கள். ஒருமுறை அலி ரலியல்லாஹு தஆலா இடத்திலே ஒருவர் வந்து சொல்லுகிறார், உங்களுக்கும் ஜாலல்லாஹு லக்க வலி அகலி பைத்திக்க ஃபி ஹாதல் மாலி நசீபா, இந்த பொருளாதாரத்திலிருந்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உங்களுக்கு ஒரு பங்கு வழங்கி இருக்கிறானே, அதை நீங்கள் எடுத்து செலவழிக்கலாமே என்கிற போது அலி ரலியல்லாஹு தஆலா தேம்பி தேம்பி அழுகிறார்கள் அழுதுவிட்டு சொன்னார்கள், அறவே இந்த பொருளாதாரத்திலிருந்து மா ஆகுது மின் அம்வாலிக்கும் ஷை ஆ, எதையுமே நான் எடுக்க மாட்டேன் என்று ஒதுக்கி வைத்து விட்டார்கள். உலக ஆசையில்லாமல் வாழ்ந்தவர்கள் உத்தமர் அலி ரலியல்லாஹு தஆலா. ஒரு ஏழை வந்து கேட்கிறார், அலி ரலியல்லாஹு தஆலா உள்ளே என்ன இருக்கிறது என்கிறார்கள், 6 திருகம் இருக்கிறது, அதுவும் மாவு வாங்குவதற்காக இருக்கிறது என்று சொல்ல, அதை அழைத்து வாருங்கள், அந்த திருகத்தை எடுத்து வாருங்கள், நம்முடைய கையிலே இருப்பது நமக்கு சொந்தமானது அல்ல, ரப்புக்கு சொந்தமானது என்று சொல்லிவிடுகிறார்கள். அல்லாஹு அக்பர். அவுசக்கான அல்லாஹுவை நம்ப வேண்டும். லா யஸ்துக்கு ஈமானு அப்தீன் ஹத்தா யக்கூன பிமாஃபி எதில்லாகி அவுசக்கு மிம்மாஃபி எதிகி, தன்னுடைய கையில் உள்ளதை விட அல்லாவின் கையில் இருப்பது தான் உறுதியானது, எனவே அவனுக்காக கொடுத்து விடுங்கள் என்று 6 திருகத்தையும் அந்த ஏழைக்கு கொடுத்து விடுகிறார்கள்.
ஜிப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்திலே ஒரு ஒட்டகையை கொண்டு வருகிறார்கள். மனித தோற்றத்திலே வந்து, அழியே இது 100 திர்கம் வாங்கிக் கொள்கிறாயா? என்னிடத்திலே பணம் இல்லை, நான் பிறகு வாங்கிக் கொள்ளுகிறேன். அடுத்த தெருவிலே மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இதே ஒட்டகத்தை 160 கேட்கிறார்கள், 160 விற்பனை செய்கிறார். அடுத்த தெருவுக்கு செல்லுகிற போது விற்ற மனிதரை பார்க்கிறார்கள், ஜிப்ராஹீலை மனித தோற்றத்திலே 100 கொடுத்துவிட்டு வீட்டுக்கு 60 திர்கத்தை கொண்டு சென்று சொல்லுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹுவிடத்திலே, ஃபாத்திமா 6 கொடுத்தோம், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் 60 கொடுத்து விட்டான், இதை பெருமானாரிடத்திலே சொல்லலாம் என்று சொல்வதற்காக செல்லுகிற போது பெருமானார் ஓதினார்கள், மஞ்சா அபில் ஹசனத்தி ஃபலகு அசுர் அம் சாலிகா என்ற வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். வந்தது ஃபாத்திமாவின் ஒட்டகையை கொண்டு ஜிப்ராஹீல் அலைஹிஸ்ஸலாமும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாமும் வந்தார்கள் என்ற செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹு அக்பர். அலி ரலி அல்லாஹு தாலா ஒரு இடத்தை வாங்குகிறார்கள். அந்த இடத்தை தோண்டுகிற போது, தண்ணீருக்காக கிணறு தோண்டுகிற போது இனிப்பான, பாரிதான, சுவையான, அதுமான தண்ணீர் கிடைக்கிறது. இதை பார்த்த மயக்கத்திலே எல்லோரும் ஆனந்தப்படுகிறார்கள். அலி ரலி அல்லாஹுவுக்கு சுப செய்தி சொல்கிறார்கள். ஆனால் பணிவான முகத்தோடு அலி ரலி அல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், யா யுஹன்னாஸ் அஷ்ஹதுல்லாஹ சும்ம அஷ்ஹதுக்கும் அன்னி சதக்துத்து பிஐனில் மா இவல் அர்லி அலல் ஃபுக்ரா இவல் மசாக்கின் ஃபீ சபீலில்லா. இது இனிப்பான தண்ணீர் உள்ள பூமி, இதை ஏழைகளுக்கும் ஃபுக்ராக்களுக்கும் நான் இதை தானமாக கொடுத்து விட்டேன், அன்பளிப்பு செய்து விட்டேன் என்று தன்னுடைய வாழ்க்கை முழுக்க ரபுல் ஆலமீன் கொடுத்தது அனைத்தையும் அன்பளிப்பு செய்துவிட்டு அல்லாஹ் ரபுல் ஆலமீனை எளிமையாகவே நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன் என்று புறப்பட்டவர்கள் அல்லாஹு அக்பர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு ஆயத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவிடத்திலே விளக்கம் கேட்கப்பட்டது. அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில் லைலி வன் நஹாரி சிர்ரம் வஅலானியா. இது யார் விஷயத்தில் இறங்கியது என்று கேட்க, இது அலி ரலியல்லாஹுவின் விஷயத்தில் இறங்கியது. அவர்களிடத்தில் இருந்தது 4 திர்கம்தான். இரவிலே 1 திர்கத்தை, பகலிலே 1 திர்கத்தை, ரகசியமாக 1 திர்கத்தை, பரகசியமாக 1 திர்கத்தை செலவழித்து அல்லாஹுவினுடைய அன்பை பெற்றுக்கொண்டார் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா விளக்கம் அளிக்கிறார்கள். நாட்டினுடைய அமீராக இருக்கிற, இராக்கிலே அமீராக இருக்கிற அலி ரலி அல்லாஹு தஆலா ஒருபோதும் வயிறு நிரம்ப உணவு சாப்பிட்டதில்லை. அப்பொழுதும் சுகுதோடும் துறவரத்தோடும் பயபக்தியோடும் தான் அல்லாஹ்விடத்திலே வாழ்ந்தார்கள். அவர் இறக்கிற போதும் இருக்கிற போதும் ஏழ்மையோடு இருந்தார்கள், இறக்கிற போதும் ஏழ்மையோடு இருக்கிறார்கள். அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிமின் மூலமாக ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அல்லாஹு அக்பர். ரமலான் 17, அவர்களுடைய 63வது வயது, 4 மாதம் 9 63வது வயதிலே இவருடைய ஆட்சி காலம் 4 மாதம் 9 மாதம் 4 ஆண்டுகள் 9 மாதம் 8 நாள் ஆட்சி செய்கிறார்கள். அவர்கள் அல்லாஹுவினுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்பட்டு அல்லாஹு அக்பர் எளிமையை இந்த உலகத்திற்கு உதாரணமாக காட்டி மறைகிறார்கள். அல்லாஹ் அவ்வழியில் நடக்கிற தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.